ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ரிஷிகேஷ். இன்னைக்கு நம்ம மான்ஸ்டர் தமிழில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மூணு கண்டுபிடிப்பு தான். மூணு கண்டுபிடிப்புனா வந்து சூப்பர் கண்டுபிடிப்பு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அது இல்லாமல் வேலையை எதை எந்த வேலையும் மேக்சிமம் செய்ய முடியாத கண்டுபிடிப்புகளை யார் கண்டுபிடிச்சான்னு யாருக்காச்சும் தெரியுமா? அந்த மூணு கண்டுபிடிப்புகளை பற்றி இப்போவுமே நான் வந்து அந்த மூணு கண்டுபிடிப்புகள் என்னென்ன இப்போவுமே இன்ட்ரோலேயே நான் சொல்லிடுறேன். மூணு கண்டுபிடிப்புகள் என்னலான்னா, மொதல் வந்து வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் இல்லாமல் கண்டிப்பாக யாருக்குமே ஸ்கூலுக்கே போக முடியாது. ஏன்னா ஸ்கூலுக்கு போவாங்க தான் கண்டிப்பாக எல்லோரும் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இன்னொரு அடுத்த கண்டுபிடிப்பு என்னென்னா, கேஸ் ஸ்டவ். கேஸ் ஸ்டவ் யாரெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்கன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா யாருமே கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கேஸ் ஸ்டவ் இல்லாமல் வாழவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா கேஸ் ஸ்டவ் இருந்தால் தான் நமக்கு சாப்பாடு சாப்பிட முடியும். அதனால கேஸ் ஸ்டவ் கண்டிப்பாக தேவை. இன்னொன்று என்னென்னா, பேக். பேக் கண்டிப்பாக ட்ராவல்னாலும் சரி, ஸ்கூலுக்குனாலும் சரி, கண்டிப்பாக பேகுங்கிறது இல்லாமல் கண்டிப்பாக எங்கேயுமே போக முடியாது. ட்ராவலுக்கும் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. ஏன், ஒரு காய்கறி வாங்க போகிறதுனாலும் ஒரு பேக் கண்டிப்பாக தேவை. அதனால தான் இந்த மூணு கண்டுபிடிப்பு அத்தியாவசிய பொருட்கள். அந்த மூணுமே கண்டிப்பாக நமக்கு தேவையுள்ள பொருட்கள். அந்த மூணு பொருட்களை யார் கண்டுபிடிச்சான்னு யாருக்காச்சும் தெரியுமா? இந்த மூணு பொருளை ஏதோ ஒரு பொருளை யார் கண்டுபிடிச்சான்னு யாருக்காச்சும் தெரியுமா? கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் யாராச்சும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், டக்குன்னு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? நண்பர்களே, பிளாஸ்டிக் பாட்டிலை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, நதன் ஹில் வெய்த் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுவும் 1973 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுனால் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ்லெஸ் பாட்டில் தான் அதெல்லாம். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஒன்று யூஸ் தான், பிளாஸ்டிக் பாட்டினாலே ஒன்று யூஸ் தான். அதனால் வந்து ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூர போட்ட பிறகு அது வந்து கண்டிப்பாக வேர்ல்டை வந்து ரொம்ப டேட்டியாகவும் டஸ்ட்டாகவும், டஸ்ட் இல்லை டேட்டியாகவும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் அதிகமாகும். இந்த வேர்ல்டில் வந்து அந்த பாட்டில் மட்டும்தான் அதிகமே. ஏன்னா அது ரீசைக்கிளபிள் கிடையாது. அது வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு தூர போட்டு போக வேண்டியது. அதனால் அதை இல்லைன்னா வீட்டில் தான் வச்சுக்கணும். அதனால் நம்மளுக்கு வந்து ரீசைக்கிள் இல்லாததுனால அது வந்து பாட்டில் வந்து ரொம்ப வேஸ்ட்டு. அதேமாதிரி அந்த ரீசைக்கிள் பண்ண முடியாத பாட்டிலில் கூட வந்து வேஸ்ட் கூட சேர்த்து ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஓஷன் கிளீனப்புங்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்கேன். அதனால் அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து அதை அந்த வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதிலையும் வந்து கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் காய்ஸ். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை கண்டுபிடிக்காமல் இருந்தாலும் கூட ரொம்ப யூஸ் தான். ஏன்னா வந்து பிளாஸ்டிக் பாட்டிலை கண்டுபிடிக்காமல் இருந்தால் கூட நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் இருந்திருப்போம். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட வேஸ்ட்டும் அதிகமாக சேர்ந்துருக்காது. அதனால் நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டிலை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து கண்டுபிடிச்சி இப்போ வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா கண்டிப்பாக ஒன் யூஸ் பண்ணிவிட்டு தூர போட போகிறோம். அப்புறம் சவனா பாட்டில்னால் சவனா பாட்டிலை குடிச்சிட்டு தூர போட போகிறோம். அதுக்கு எதுக்கு ஒரு பாட்டில்? அதுக்காண்டி நம்ம வந்து சவனா பாட்டிலில் வந்து கண்டிப்பாக பாக்கெட்டில் தந்துருக்கலாம். பிளாஸ்டிக்குங்கிறதே வேஸ்ட்டு, அது கண்டுபிடிச்சதே தப்பு. ஏன்னா பிளாஸ்டிக் கண்டுபிடிக்காமல் இருந்தால் கூட கண்டிப்பாக வேர்ல்டுலாம் வந்து ரொம்ப யூஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து பிளாஸ்டிக் நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம பிளாஸ்டிக்கை வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம வந்து அட்வான்டேஜ் வந்து மேலே கண்டிப்பாக முக்கியமான அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் அது வந்து நம்ம இப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நிறைய இடத்துல இப்போ தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து பிளாஸ்டிக் பேக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தூர போடப்போம். அது வந்து ரீயூஸபிளும் கிடையாது. அதனால தான் நிறைய இடத்துல பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் இந்த இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை பற்றி இவ்வளோ தான் சொல்ல முடியும். வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாமா? நண்பர்களே, இரண்டாவது பார்க்க போகிற இன்வென்ஷன் என்னென்னா, நம்மளோட கேஸ் ஸ்டவ் தான். கேஸ் ஸ்டவ் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். நான் இன்ட்ரோலேயே சொல்லிவிட்டு, அதாவது எல்லோரும் வீட்லேயும் இருக்கிற பொருள் கேஸ் ஸ்டவ் மட்டும்தான். இந்த கேஸ் ஸ்டவ் யார் கண்டுபிடிச்சாலும் ஜேம்ஸ் டேப் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுவும் 1820 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த டைமில் வந்து யாருமே அது கேஸ் ஸ்டவ் வந்து ஃபெயில்டு ப்ராடக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா கேஸ் ஸ்டவ் வந்து அந்த டைமில் வந்து எரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதேமாதிரி கேஸ் வந்து டக்குன்னு காலையாச்சு. அதனால் அது வந்து ஃபெயில்டு இன்வென்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இப்போ வந்து அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வென்ஷனாக மாற்றி அதை வந்து இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒரு கேஸ் ஸ்டவ்னால் இவ்வளோ தான். அதேமாதிரி கேஸ் ஸ்டவ் இல்லாத டைமில் நம்ம வந்து கண்டிப்பாக மண் பானை அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் செஞ்சுட்ருப்போம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் இப்போ கேஸ் ஸ்டவ்வும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் கேஸ் ஸ்டவ் மண் பானை எல்லாமே ஒன்று தான் கேஸ். அதேமாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா மண்பானை வச்சால் கண்டிப்பாக பொல்யூஷன் க்ரியேட் ஆகும், அதே மாதிரி டஸ்ட்டு அதிகமாக க்ரியேட் ஆகும். நம்மளுக்கு தான் அது வந்து வேஸ்ட்டு. ஆனால் இப்போ வந்து சூப்பர் ப்ராடக்ட்னா நம்மளோட கேஸ் ஸ்டவ் தான். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை, கேஸ் ஸ்டவ் சூப்பர் தான். அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டவ்வும் யூஸ் பண்ணலாம், அதுவும் ஒரு சூப்பர் தான். வேறு இந்த கேஸ் ஸ்டவ்ங்கிற ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சது ஃபஸ்ட்டு ஃபெயிலியராக மாடலாக இருந்தால் நான் வீல் வெளின்னு நினைத்தாயோங்கிற மாதிரி திரும்பி வந்து இப்போ வந்து டாப் சக்ஸஸில் வந்து கேஸ் ஸ்டவ் ஒன்று தான். ஏன்னா வந்து அந்த கேஸ் ஸ்டவ் இல்லாத வீடே கிடையாது. அதுமாதிரி கேஸ் ஸ்டவ் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான யூஸ் உள்ளது கேஸ் ஸ்டவ் தான். அவ்வளோதான், இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் பற்றி இவ்வளோ தான் சொல்ல முடியும். கேஸ் ஸ்டவ்னால் வேறு என்ன இருக்க போது, கேஸ் ஸ்டவ்னால் கேஸ் ஸ்டவ், அவ்வளோதான் கேஸ் ஸ்டவ் பற்றி சொல்லி முடித்தாச்சு. இப்போ அடுத்து என்னன்னு பார்த்துடலாமா?
கைஸ் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு பேக் தான். பேக்கை வந்து கண்டுபிடிச்சது வந்து ஒரு டீச்சர் தான். டீச்சர்னாலே டீச்சர் வந்து ஸ்கூலுக்காக இந்த ஸ்கூல் எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து ஒரு பேக்கை வந்து கண்டுபிடிச்சி அது வந்து சக்ஸஸ்ஃபுல் மாடலாகி இப்போ அது ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்குது கைஸ். அது யார் கண்டுபிடிச்சாங்க? ஃப்ரான்சிஸ் ஊளுங்கிறவங்க தான், ஊளுங்கிறவர் தான் அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் யாரும் பேக்கை வந்து கொண்டு போக ஈஸியாக இருக்குதுக்காண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க கைஸ். அவ்வளோதான், பேக்கை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா பேக் வந்து பழசும் இல்லை புதுசும் இல்லை. அதனால் வீடியோ முடிச்சுக்கலாமா? டாடா கைஸ், நான் உங்கள் ரிஷிகேஷ். டாடா, பாய் பாய்.